10/2/2017 முரளியுடைய ஞானக்கடைதல். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸாக பாபா இன்னைக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன தான் ஈஸ்வரன் பிரபுன்னு சொன்னாலும் அப்பான்னு சொல்கிற மாதிரி இனிமையாக இருக்காது. அடுத்தது, இந்த உலகத்தை தூய்மையாக்குற வேலை அதுதான் பாபாவோடைய வேலை. அது பாபாவுடைய வேலை மட்டும்தான், மனிதர்களால் மாற்ற முடியாது. அந்த மாதிரி மற்றபடி மனிதர்கள் நினைக்கிற மாதிரி பகவான் எதையும் செய்ய முடியும், என்னுடைய வியாதியை நீக்கிட முடியும், இதெல்லாம் பாபா சொல்கிறார். இதுக்கு இதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது, நான் உங்களை தூய்மையாக்குறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறேன், நான் உங்கள் வியாதி குணமாகணும்னு ஆசீர்வாதம்லாம் கொடுக்கறதுக்கு வரல, தூய்மையாகிறதுக்கான வழியை கொடுக்க தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பாபா சொல்கிறார், தாயுமாக தந்தையுமாக இருக்கிறவர் பாபா, தாயும் நீயே தந்தையும் நீயேன்ற மகிமைக்குரியவர் அவர். அப்போ தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்கிறாரு, சொல்லப்படுறாருன்னா நாம் எல்லாருமே ஒரு குழந்தை ஆயிடும். ஸோ அந்த குழந்தைகளை பாபா எழுப்புறார். இது ஒரு குடும்பம் ஆயிடுது. குடும்பம் மாதிரி நான் அவங்க பாடுறாங்கன்னா நீங்கள் நடைமுறையிலே குடும்பமாக இருக்கிறீங்க. மற்றபடி தாயும் நீயேன் தந்தையும் நீயேன், அப்புறம் ஞானசூரியன் வெளிப்படும் போது அஞ்ஞான இருள் போச்சு, இந்த மாதிரிலாம் வேதத்தை எவ்வளோதான் படித்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. ஆனால் யாருக்கு புரியுதோ அவங்க நல்ல முறையில் வருமானம் செய்கிறாங்க, அதாவது தானும் புரிஞ்சு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறாங்க, அந்த சேவையில் ஈடுபடுறாங்க, நினைவில் இருக்கிறாங்க. புத்தியற்றவர்கள் திவாலாகிடுறாங்க, ஏன்னா மாயா அந்த அளவுக்கு புத்தியற்றவர்களாக ஆக்கிடுது. பாருங்க, ஒரு பக்கம் இறை தந்தையே அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காருன்றாங்க. நாம் எல்லாம் சகோதர சகோதரர்கள்ன்றாங்க. அப்போ ஒரு தந்தையுடைய குழந்தைங்க தானே, அதை சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நீயே தென்படுற அப்படின்னா எல்லோரும் தந்தைன்னு சொல்லிடுறாங்களே. ஸோ அந்த அளவுக்கு புத்தியற்றவர்களாக மாயா எல்லோரையும் மாற்றிடுது. இப்போ இறைவனுக்கு, இறைவனைத்தான் சத்தியமானவர், சத்தியத்தை சொல்லக்கூடியவர், ஞானக்கடல், அமர்நாத், இந்த மகிமை எல்லாம் தேவதைகளுக்கு கிடையாது. தேவதைகளுக்கு 16 கலைகள் நிரம்ப பெற்றவர்கள், சர்வ குணங்கள் நிரம்ப பெற்றவர்கள், அந்த மகிமை மட்டும்தான் இருக்கு. அவங்க கிட்ட ஞானம் கிடையாது, தூய்மை ஆக்குறதும் கிடையாது. அடுத்தது, இந்த சங்கமயத்துல தான் உங்களுக்கு முன்னேறும் கலை, இதன் மூலமாக தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நன்மை ஏற்படுது, ஏன்னா எல்லாமே சதப்பிரதானமா ஆகிடுது. இப்பதான் மனிதர்களும் தூய்மையாக்கு வர வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவர் இப்போதானே வருவார், சத்தியுகத்துக்கு வர மாட்டார், ஏன்னா அங்கே ஆல்ரெடி தூய்மையாக தான் இருப்பாங்க. லக்ஷ்மி நாராயணன் தூய்மையாக்கு வர வாங்கன்னு அங்கே கூப்பிடவும் மாட்டாங்க. இப்போ கீதை தான் எல்லா வேத சாஸ்திரங்களின் தாய், அப்போ தந்தை யார், அதாவது கீதையுடைய கணவன் யார் அப்படின்னா அதுதான் பகவான். அடுத்தது, பகவானுடைய மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஸ்ரீகிருஷ்ணரை பகவான் ஏற்றுக்க மாட்டாங்க. பகவானும் நிராகாரமானவராக தான் இருப்பார், ஞானம் நிறைந்தவராக இருப்பார். ஸோ அது சிவனுடைய மகா வாக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, மகானாத்மா, புண்ணியாத்மா, பாவாத்மா, ஆத்மாவுக்கு தான் இந்த அடைமொழியெல்லாம் வருது. பரமாத்மா எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். அப்போ எப்படி ஆத்மாவே பரமாத்மாவாக ஆக முடியும்? அப்போ எப்படி உங்களை நீங்களே சிவோகம், நானே சிவன் சொல்லிக்க முடியும்? அதேமாதிரி பாவாத்மா புண்ணியாத்மான்னு இருக்கும்பொழுது ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? ஸோ அந்த மாதிரி மாயா அவங்கள புத்தியற்றவர்களாக மாற்றிடுது. இப்போ சில பாரதவாசிகள் தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. இந்த சுகதுக்கத்தின் முழு விளையாட்டும் பாரதத்தில் தான் நடைபெறுது. இவங்க ஸோ இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதும் பார்த்திங்கன்னா சிவபாபாவே புரிய வைக்கிறார். மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிரம்மாவை நந்தியாக்கி நந்தியுடைய நெத்தியில சிவபாபா வந்து உட்கார்ந்ததா காட்டியிருக்கிறாங்க. ஸோ புருவ மத்தியில தான் பாபாவும் வரார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இறந்தவங்களை கூப்பிடுறாங்க உணவு கொடுக்க அப்படின்னா அதுவும் புருவ மத்தியில தான் வந்து உட்காருது. ஸோ இது ஒரு விளையாட்டாக இருக்குது. ஒரு ஒரு வினாடியும் எது முடிஞ்சதோ அது எல்லாமே நாடகத்தின்படி தான் நடிக்கிறாங்க. அதனால நம்ம யாருடைய குற்றமும் கிடையாது அப்படின்னு சாட்சியாக இருந்து பார்க்கணும். இப்போ பாப்பா சொல்கிற, கல்யாண பெண்ணுக்கு வந்து தலையில் பானையை வச்சு அதில் விளக்கு ஏற்றுவாங்களாம்,
அந்த மாதிரி நாம தானே மணப்பெண்கள், நமக்கு ஆத்ம தீபத்தை ஏத்துறார். யோகம்ன்ற நெய்யை ஊற்றி, ஞானம் யோகம்ன்ற நெய்யை ஊற்றி. ஸோ எந்த அளவுக்கு நெய் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆத்ம ஜோதி குழந்தை விட்டு எரிய ஆரம்பிக்கும். இப்போ பாப்பா சொல்றாரு, நீங்க எதுவுமே புதுசா பண்ணல, ஒவ்வொரு கல்பத்திலையும் என்கிட்ட புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தி ஆஸ்தியா அடைஞ்சிருந்தீங்க 21 பிறவிக்கு, மீண்டும் அடையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, சிவபாபாவுக்கு தான் அந்த லிங்கம் செய்கிறாங்க, பெரிய பெரிய லிங்கம். ஆனால் உண்மையில் அவர் பெருசாக இருக்கிறது இல்லை, எல்லா ஆத்மாவும் மாதிரி அவரும் சின்ன நட்சத்திரமாக தான் இருக்கிறாரு. ஆனால் முழு நடிப்பும் நிரம்பி இருக்குது ஒவ்வொரு ஆத்மாலையும். இப்போ வந்து ஞானத்தின் மூலமாக பகலை உருவாக்க வந்திருக்கிறார், இந்த இருட்டில் வந்திருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் வந்துட்டு சொல்கிறார், பக்தி மார்க்கம் அழிய போகுது, ஞான மார்க்கம்ன்ற பகல் உருவாக போகுது. இப்போ எல்லாருக்குள்ளேயும் இந்த கோபம் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. ராவணராஜா ஆரம்பமாகும் போது தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு. ராமராஜ்யத்தில் இதெல்லாம் கிடையாது, மீண்டும் ராமராஜ்யத்தில் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக உங்களை நான் ஆக்குறேன். ஆனால் நீங்கள் ஆக்கவும் செஞ்சேன் போன கல்பத்திலையும், அரை கல்பத்துக்கு பிறகு இழந்தீங்க, மாயா கிட்ட தோத்தீங்க, காரணம் தூய்மையை இழந்தீங்க. இப்போ தூய்மை இழந்த ராஜ பதவியும் உங்களுக்கு இல்லை, ஸோ மீண்டும் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையுங்க. முதல் நம்பரில் வந்த லக்ஷ்மி நாராயணே இப்போ தூய்மை இழந்த நிலையில் இருக்கிறாங்க, அது காரணம் இந்த ராவணன். ஆனால் ராவணன்னா யாருன்னு கூட யாருக்கும் தெரியல. இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும் பெண்ணிடமும் நிரம்பி இருக்கிறத தான் 10 தலை கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி லக்ஷ்மி நாராயணனுக்கு 4 கை, அதாவது சாரி, மகாலட்சுமிக்கு 4 கை கொடுத்துருக்குறாங்கன்னா 2 கை நாராயணனுக்கு, 2 கை லக்ஷ்மிக்கு. அதே தான் மகாவிஷ்ணுவுக்கும். இப்போ மகாவிஷ்ணு தனியாக கிடையாது, இந்த லக்ஷ்மி நாராயணுடைய இணைந்த சொல்பம் தான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவாக காட்டியிருக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் சுய தரிசன சக்கரதாரிகளாக இருக்கீங்க, அதாவது உங்களை பற்றி அனைத்து பிறவி ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இரட்டை கிரீடதாரிகளாக மாறிட்டு இருக்கிறீங்க. பாபா கிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்தை அடையிறீங்க. இப்போ சூக்ஷ்மவதனத்தில் பிரம்மாவை காட்டியிருக்கிறாங்க, ஆனால் பிரஜாபிதா பிரம்மா இந்த பூமியில தான் இருக்கணும். ஏன்னா அப்போதான் அவர் மூலமாக இந்த ஞானத்தை கேட்டு நாம பிராமணிகளாக படைக்கப்படுறோம் பாபாவின் மூலமாக. இப்போ பாபா சொல்றார், நீங்கள் தான் உண்மையிலே என்னுடைய உங்களுக்கு தான் புது பிறவி கிடைச்சிருக்கு, தாத்தாவுடைய ஆஸ்தி கிடைச்சிருக்கு, பிரம்மாவின் மூலம் உலக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நேரடியாக இறைவனே உங்களை தத்தெடுக்கிறார், அதனால் நீங்கள் தான் செல்ல குழந்தைங்கன்றாரு. அடுத்தது, எந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஆத்மா, கிறிஸ்து ஆத்மாவோ வேற புத்த ஆத்மாவோ, எது ஃபர்ஸ்ட் வந்தாலும் முதல்ல தூய்மையாக தான் இருக்கும், அதனால் அந்த ஆத்மா கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்காது. இன்னைக்கு அதை விஸ்தாரமாக சொல்ல, ஆக்சுவலாக வேற ஒரு வானில் சொல்லியிருப்பார், கிறிஸ்து ஆத்மா எந்த தண்டனையும் அனுபவிக்கலைன்றார். இப்போ கல்லடி வாங்கினது, சிறுவையில் அறிஞ்சது எல்லாமே இயேசு ஆத்மா தான், கிறிஸ்து ஆத்மா எஸ்கேப் ஆகிடும். ஏன்னா அது என்ன பாவம் செஞ்சது தண்டனை அனுபவிக்கிறதுக்கு, அப்படி தண்டனை அனுபவி பாவம் செய்யாத வரைக்கும் தண்டனை அடையிறதுன்றது சட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது வரதானத்தில் சொல்லியிருக்கிறாரு, யாரு முழுக்க முழுக்க பாபாவுடைய நினைவில் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்ரீமத் படி செய்கிறாங்களோ அவங்க சதா குஷியாக இருப்பாங்க, ஆன்மீக போதையில் இருப்பாங்க, விடுபட்டு இருப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க. ஏன்னா விடுபட்டு அன்பாக இருக்கிறதும் ஸ்ரீமத்து தான். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் தானும் குஷியாக இருந்து மற்றவங்களையும் குஷியாக வச்சுக்க முடியும். அவங்க தான் எஜமானனாக ஆகி காரியத்தை செய்வாங்க, அனைத்து சக்திகளின் கர்மேந்திரியங்களின் எஜமானனாக இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா ஒவ்வொரு காரியமும் ஸ்ரீமத் படி இருக்குதான்னு செக் பண்ணி செய்யறது. அப்படி செஞ்சீங்கனாலே சம குஷியாக இருப்பீங்க. நீங்கள் ஸ்ரீமத்தை மீறினீங்கனாலே உங்கள் குஷி குறையும். ஸோ குஷி குறைஞ்சாலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸ்ரீமத்தை எங்கேயோ மீறுறீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாரு, நிறைய அனுபவங்கள் இல்லையா, மாயா வருது, அந்த மாயாவை எப்படி வெல்றது, இந்த ஞானத்தை போட்டு இந்த சமானத்தை வச்சு, அல்லது பாபா நினைவில் இருந்து எப்படியெல்லாம் வெல்றது, அல்லது சேவையில் பிஸியாகி எப்படியெல்லாம் வெல்றதுன்ற அனுபவம் உங்களுக்கு வருதுன்னா அந்த அனுபவத்தை ருசியை கண்ட அனுபவசாலிகள் ஒருபோதும் மாயாவுடைய எந்த ரூபத்திலையும் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்,
சைட்டாக இருக்கும்போதே இது மாயான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. மாட்டேன் ஸோ அனுபவசாலி. அதனால தான் மகாரதிகளுக்கு தான் டெஸ்ட் பேப்பர் வரும்னா என்ன அர்த்தம், அனுபவசாலியாக மாற்றுது. சூப்பரான வாணி. ஓம் சாந்தி.